ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கஃபே. இன்றைக்கி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. 7 நாளைக்கு உங்களுக்கு 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதில் ஃபஸ்ட் ஒன் ஓவர் நைட் ஓட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு போலில் கொஞ்சமாக ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் ஜார் வேணும். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக கிளாஸ் ஜார் இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா டிஃபன் பாக்ஸே உங்களுக்கு கிளாஸில் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஃப்ரோசன் ஸ்வீட் செரி சேர்த்துக்கிறேன். வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் காட்ட போகிற 7 ரெசிபிக்குமே நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ கிச்சனில் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் இந்த 7 ரெசிபியுமே க்யூரேட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எதுனெல்லாம் சேர்த்தா பிடிக்கும்னு தோணுதோ நீங்கள் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸ் நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் செய்கிறதுக்கு டைமே இல்லைனா எவ்ரிடே வகை வகையாக பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போது நான் கொஞ்சமாக பம்ப்கின் சீட்ஸ் சேர்க்குறேன். முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் ஜஸ்ட் அதை ஒரு போலில் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஓவர் நைட் ஓட்ஸோட நிறையா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக 7 ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இங்கே பிளான்ட் பேஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். சோய் மில்க் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருந்தேன், அதனால் 1/2 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் க்ரீமியாக பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் ஓட்ஸ் பிடிக்காது. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா சோய் மில்க் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் லோ ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மேப்பிள் சிரப் சேர்த்துருக்கேன். அகெயின் மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டை போட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். நல்லா அந்த ஓட்ஸை நல்லா ஊறி போயிருக்கும். குக் பண்ணி ஓட்ஸை சாப்பிட்றது அதுவும் பண்ணலாம். அதுவுமே நான் ரெசிபியில் கவர் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் ஓட்ஸுன்றது இந்த டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ் ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். இதை இப்படியே சாப்பிடாம இது மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இங்கே ஃபேட் ஃப்ரீ க்ரீக் யோகர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது ஆக்சசபிளாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட்டி தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ், என்கிட்ட ப்ளூபெரி இருந்தது அண்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஆல்மண்ட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி ரெடி. அடுத்து சூப்பரான வெஜிடபிள் பேன்கேக். அதுக்கு இங்கே 1/3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். சம்டைம்ஸ் கடலை மாவு சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் ஓமம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு கீரை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், புதினா, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் தான் இதுக்கு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்க போகுது. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் சாரி
இதில் இன்னும் நீங்கள் பசலக்கீரை சேர்த்துக்கலாம், எல்லாமே கீரை வகைகளாக சேர்த்து கூட பண்ணலாம். வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இதுலேயே ரவை சேர்த்து கூட பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பேசன் கடலை மாவு தோசை செய்யும் போது என்ன பண்ணுவேன்னா, மாவை குறைச்சலாக போட்டுட்டு சுற்றி இருக்கிற அந்த காய்கறிகளை நிறையா சேர்த்துப்பேன். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. டைரெக்டாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட குக்கிங் டைம் வந்து 6 to 7 minutes ஆகும். ஒரு ஒரு பக்கமும் ஒரு 3-4 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 teaspoon ஆயில் சேர்த்துருக்கேன். இதை சின்ன சின்னதாக போட்டு பேன்கேக்ஸ் மாதிரி நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா ஒரேதா ஒரேடியாக மாவை போட்டு பெருசாக தோசை பண்ணியும் எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து நல்லா வெஜிடபிள்ஸோடு ஒட்டி இருக்கும், அதனால் இது உடஞ்சிரும் அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். இந்த தோசை உடையாது. சீக்கிரம் வேகணும்னா இதை போட்டுட்டு ஒரு மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்படி கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பின்னாடி செக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். இதில் வேறு எந்த வகையான மசாலாவும் நம்ம சேர்க்கல பாருங்கள். இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறும் தயிரை மட்டும் தொட்டுட்டு தான் நான் சாப்பிட்டேன், அதுக்கே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அந்த பச்சை மிளகாயோட காரம், அந்த பூண்டோட ஃப்ளேவர், அது இல்லாமல் நம்ம நிறையா இந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவரும் இருக்கும். நான் இங்கே கெஃபர் யூஸ் பண்ணுறேன். கெஃபர் அப்படின்றது ஒரு ப்ரோபயோட்டிக் யோகர்ட் தான். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதா தயிரே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக அதுலேயே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் வெஜிடபிள் பேன்கேக் ரெடி. இப்போ அடுத்து ஓட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். அதுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே சில நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 teaspoon சியா சீட்ஸ், 1 teaspoon ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கேஷ்யூ இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 வகையான ஃப்ரூட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஒரு 4 வகை எடுத்து வச்சதுனால ஃப்ரூட்ஸும் ஒரு 4 வகை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சோய் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேட் ஃப்ரீ டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணலாம். பட்டைத்தூள் கொஞ்சமாக, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு பை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் பம்ப்கின் ஸ்பைஸ் பவுடர் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். ஓட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு போலில் மாற்றிக்கலாம். ஓட்ஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயே நிறையா ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் நான் இங்கே ஃபேட் ஃப்ரீ க்ரீக் யோகர்ட் எடுத்திருக்கேன், அதுலேயும் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் தயிர் பிடிக்கும்னா தயிர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அவைலபிளாக இருந்த ஃப்ரூட்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ், பீச் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பம்ப்கின் சீட்ஸ் மட்டும் அலங்காரத்துக்காக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடியாகிற ஒரு சூப்பரான ரெசிபி இது. அடுத்து சூப்பரான ஸ்மூதி போல். ஸ்மூதி போலுக்கு ஃபஸ்ட்டு வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு கிரானோலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் இங்கே கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 1 teaspoon அளவுக்கு கோகோனட் ஆயில். இதில் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ், கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ், இது மூணும் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல க்ரன்ச் கொடுக்கும். ஸ்மூதி போலில் இதையே நீங்கள் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம். பாலை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு சீரியல் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதை தாராளமாக சாப்பிட்லாம்.
இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இது நீங்கள் ஒரு ஒரு சண்டேவாக பார்த்து பல்க் குவான்டிட்டியில் இதை வறுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்போல்லாம் ஸ்மூதி போல் செய்கிறீங்க இல்லைன்னா சீரியல் செய்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னா இதை மட்டும் போட்டு பால் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக மேப்பிள் சிரப் சேர்த்துக்கிறேன். மேப்பிள் சிரப் சேர்த்ததுக்கப்புறமும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த மேப்பிள் சிரப் நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த ஒரு ஒரு ஓட்ஸ் லேயர்லேயுமே இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு இனிப்பு கொடுக்கும், க்ரன்ச் கொடுக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே கேரட் எடுத்திருக்கேன். ஸ்மூதி போலுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா கேரட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே கலரில் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்தேன். ஸோ ஆரஞ்ச் கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீச் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்காக ஒரு பாதி வாழைப்பழமும் ஒரே ஒரு டேட்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் சோய் மில்க். நான் இங்கே ஃபுட் ப்ராசஸர், மினி ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸிலேயே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். அதனால் இது இருக்கணும் அப்படின்னு கிடையாது, மிக்ஸிலே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இல்லை மேஜிக் புல்லட் இருக்குன்னா அதில் கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டு பாலை ஊற்றி அரைக்க வேண்டியது தான். அரைச்சிட்டா நம்மளோட ஸ்மூதி போல் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஒரு அகலமான போலில் இதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து முன்னாடி நாள் நைட்டு கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வைக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இது நான் எல்லாமே வெஜிடபிள்ஸ் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த டேட்ஸை பிச்சு பிச்சு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிற கிரனோலா, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் சியா சீட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட யம்மி டேஸ்டியான ஸ்மூதி போல் ரெடி. அடுத்து ஒரு சூப்பரான டோஃபு சாண்ட்விச். அதை கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருக்கேன். ஸ்கிராம்பிள்டு டோஃபுவோட ஒரு ஒரு டைப் ஆஃப் வேரியேஷன். கொஞ்சம் அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்தியனிஷ்ஷாக நான் பண்ண ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த ரெசிபிக்கே கருவேப்பிலை தான் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் பீன்ஸ். பீன்ஸ் என்கிட்ட ரொம்ப டெண்டராக இருந்துச்சு, அதனால நான் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், கொடமிளகாய் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், என்ன பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நல்லா குக் ஆகணும். மற்ற வெஜிடபிள்ஸ் இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல பார்த்தீங்களா, வெறும் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பீன்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை சீக்கிரம் குக் ஆக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் இங்கே உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தண்ணி. இப்போ இதில் சில மசாலா சேர்க்க போகிறோம். முதல்ல மஞ்சள் தூள். இதில் நான் கறி பவுடர் அப்படின்னு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். அது நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் நான் தனியாக சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற காரமே போதுமான அளவாக இருக்கும். இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்றா இந்த வெஜிடபிள்ஸில் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெஜிடபிள் குக் ஆகிடுச்சு. இப்போ டோஃபு சேர்க்க போகிறோம். டோஃபு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேர்த்தோன்னா டோஃபு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். டோஃபு
டோஃபு இப்போலாம் ஈஸியாகவே கிடைக்குதுங்க, எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்குது. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு டோஃபு கிடைக்கலன்னா நீங்கள் லோ ஃபேட் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா காலப்பட வேணாங்க, நீங்கள் ஸ்டவ் டாப்லேயே தோசைக்கல்லையே ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக நெய் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே ப்ரோட்டீன் பிரெட் யூஸ் பண்ணுறேன், ஹோல் வீட் பிரெட் இல்லை மல்டிகிரெயின் பிரெட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த பன்னீர் ஸ்டஃபிங் சாரி டோஃபு ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு சைடு பிரெட்டை வச்சு நல்லா மூடி டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு 3-4 minutes ஆகும். அவ்வளோதான், மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா மசாலாவோட நம்மளோட டேஸ்டியான டோஃபு சாண்ட்விச் ரெடி. இது நான் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமும் மிச்சம் கொஞ்சம் டோஃபு இருந்துச்சு, நான் அந்த மாதிரி தான் டோஃபு செஞ்சுருந்தேன். ஸோ அதை தனியாக நான் அந்த சாண்ட்விச் கூட நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்து ஸ்பைஸியான டோஃபு உள்ளே வச்ச ஒரு ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1/3 cup அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போது 1/4 cup அளவுக்கு இல்லைனா ஒரு 2 tablespoons அளவுக்கு கடலை மாவு, அதையும் இந்த ஓட்ஸையும் சேர்த்து நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்க தான் போகிறோம், இருந்தாலும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும்ல, அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு, கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக மஞ்சள் தூள், இப்போ இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெள்ளரிக்காய். இங்கே நான் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட சொரக்காய் இருக்குன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க, சொரக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரெசிபி சூப்பராக இருக்கும். இல்லைனா சிகப்பு இருக்கு பூஷணிக்காய் இருக்குல்ல பரங்கிக்காய், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெள்ளை பூஷணிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி என்ன வாட்டர் வெஜிடபிள் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மெலீஸாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ஓட்ஸே நல்ல ஒரு கிறிஸ்பு கொடுக்கும் இந்த தோசைக்கு, அதனால் இதுக்கு தனியாக ரவை சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம ராவாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 50 grams டோஃபு எடுத்திருக்கேன், அதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங்காக இருக்க போது. பன்னீர் இருக்குது அப்படின்னா பன்னீரை இதே மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் 4-4 minutes வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட தோசை ரெடி ஆகிடும். இப்போ இதை மசால் தோசை மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். தோசை ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து சீஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பன்னீர் சேர்த்தாலும் டோஃபு சேர்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸே இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு தோசை கூட ஒரு சீஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான தோசை ரெடி.
நம்மளோட கடைசி ரெசிபி டெசர்ட் இன் அ பவுல். இதுக்கு ஓட்ஸை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஓவர் நைட் ஓட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலர் தான், ஆனால் இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இங்கே ஹேசல் நட்ஸ் ஸ்ப்ரெட், சுகர் சேர்க்காததை எடுத்து வச்சுருக்கேன், சோய் மில்க், வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் கோகோ பவுடர், கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே சியா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். நான் இங்கே இந்த ஹேசல்நட் பட்டர், ஹேசல்நட் கோகோ பட்டர் அப்படின்றது நம்ம நட்டல்லா தான், அதே உங்களுக்கு சுகர் சேர்க்காமல் கிடைச்சிதுன்னா, சுகர் ஃப்ரீ கிடைச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அமேசான்லலாம் கிடைக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஓட் மில்க். நான் அரை கப்பு ஓட்ஸை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போது ஒரு கப்பை போடும்போது நமக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது செட் ஆகிடும். இதை முன்னாடி நாள் நைட்டே செய்யணும். இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் போட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக செட் ஆயிருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக கிரீக் யோகர்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துட்டு இந்த ஹேசல் நட் கோகோ ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அதை லைட்டாக டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நான் ஃபோட்டோக்காக இத்தினோட்டு நான் சேர்த்தேன் ஃப்ரூட்டு, ஆனால் அதுக்கப்புறமா நான் நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீக் யோகர்ட் சேர்த்து தான் நான் சாப்பிட்டேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். திரும்ப அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஸோ மச். பை பை.